கர்த்தவ்யோ தர்ம சங்கிரகா எப்போது நம்ம செய்ய வேண்டிய எது தெரியுமோ விடாம தர்மத்தை பண்ணிண்டே இரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டே இரு தானத்தை கொடுத்துட்டே இரு தப பண்ணிட்டே இரு தர்மத்தை விடாமல் செய் ஏன் மற்றதெல்லாம் இல்லையா வேலைக்கு போகக்கூடாதா கல்யாணம் பண்ணிக்கூடாதா வீடு கட்டக்கூடாதா இல்ல இல்ல அதை பத்தி என்னான்னு சொல்கிறேன் அனித்யானி சரீராணி இந்த உடம்பெல்லாம் இருக்கு பாருங்க அது நித்தியம் இல்லை பிறந்தாலே போகிறதுன்னு உறுதி போனாலே பிறக்க போறதுன்னு உறுதி ஜாத்தி த்ருவோ மிருத்யு நத்தம் சோசித்து மறுகசின்னு கண்ணனே கீதையில் சாதிக்கிறார் ஒரு விஷயம் உருவாச்சுன்னாலே அது அழிய போறதுங்கிறது உண்மை அர்ஜுனா அழிஞ்சதுனாலே உருவா போறது உண்மை ஏன் இதை பத்தி கவலைப்படுறே போ பிறந்ததெல்லாம் போத்தான் போறது போனதெல்லாம் பிறக்கத்தான் போறது ஆட்டம் வாழ்க்கை ஓடட்டும் என்ன அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் அதை பத்தி தான் அது சொல்றது அனைத்தானி சரீராணி நம்ம உடம்பெல்லாம் நித்தியமே இல்லை நேத்துக்கு இருந்தாவல் இன்னைக்கு இருக்காது இன்னைக்கு இருக்காபல் நாளைக்கு இருக்காது சரி பண நிலையா இருக்குமானா உருண்டோடிடும் செல்வம் இது மின்னின் நிலையில மண்ணுயிராக்ககள் இது நிமிஷம் போதுல மின்னல் கூட அஞ்சு வினாடி பத்து வினாடி இருந்தாலும் இருக்குமா அதுக்குள்ள இத்தனை ஒருத்தர் கிட்ட பேசிட்டே இருந்தாரே பேசிட்டு திரும்பினே சாமி அதுக்குள்ள அவர் இல்லையா நேத்து சாயங்காலம் பார்த்தேனே இன்னைக்கு அர்த்தாலே இல்லையான்வா சாமி நான் இப்ப அரை மணி முன்னாடி பாத்திருக்கேன் இல்லையனு சொல்லிட்டு இருக்கேன் நீர் என்னமோ நேர்த்தி சாயங்காலம்னா அவ்வளவுதான் மின்னல் கூட ஸ்திரமா இருந்தாலும் இருக்கும் ஆனால் சரீரம் ஸ்திரமா இருக்காது தாண்டி தாண்டி போயிடும் நம்மாழ்வார் தான் பாடினார் மின்னின் நிலையில மண்ணுயிராக்ககள் என்னமிடத்திர உள்ளுமின் நீரேன்னு டூ ஏன் மின்னலை விட உடம்பு நித்தியம் இல்லே மின்னல் கூட கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் உடம்பு நிற்காதுங்கிறார் அப்படியா உடம்பு தான் எண்பது வயசு இருக்கே தொண்ணூறு வருஷம் கூட இருக்கும் ஆனா மின்னல் எட்டு ஒன்பது வினாடி தான் இருக்கும் ஆனா ஏன் தெரியுமா ஆழ்வார் மின்னலை விட உடம்பு மோசம்னு சொல்றார் மின்னல் குழந்தைய கேட்டாலும் வயசானவனை கேட்டாலும் எட்டு வினாடி பத்து வினாடி தான் இருக்கும்னு தெளிவாக சொல்லிடுவான் ஆனால் இந்த உடம்பை பற்றி ஆர்டியான்னு கேளுங்க இது எட்டு வருஷம் இருக்குமா எண்பது இருக்குமா நூறு இருக்குமானா ஒத்தரும் தெரியாதுங்கிறான் அப்போ மின்னலே தேவலை என்ன தான் அவ்வளோதான் இருக்கேன்னு சொல்லுடுது இது ஏமாத்துறது பாருங்க இது நாலு இருப்பேங்கிறது நாற்பது இருப்பேங்கிறது எண்பது இருக்கேங்கிறது எதுன்னே தெரியலையோ இல்லையோ அதனால மின்னல் பாடே தேவையில் மின்னின் நிலையில மண்ணுயிராக்கள்னு சாதித்தார் கூரத்தாழ்வான்னு ஒரு ஆச்சாரியனை பத்தி சொன்னேனே அவருடைய சிஷ்யர் பராசர பட்டருடைய திருக்குமாரர் எம்பாரு தான் பட்டருக்கு ஆச்சாரியன் எம்பார் வேற இடத்துல தங்கியிருக்கார் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் இந்த மந்திரங்கள்லாம் உபதேசம் பெறணுமோ இல்லையோ கூரத்தாழ்வான் தன்னுடைய சீடர்களுக்கு அதை உபதேசம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறார் அப்போ அந்த நாளில் ஒரு வழக்கம் வச்சிருந்தா யார் ஆச்சாரியனோ இந்த சங்கு சக்கரை பொறி யார் இடத்துல ஒத்திக்கிறோமோ சமாச்சரணன்னு கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா பஞ்சசம்ஸ்காரம் சமாச்சரியணன் பண்ணிக்கிறா ஆச்சாரிய இடத்துல போய் இந்த இடத்துல சக்கரம் இந்த இடத்துல சங்கம் நல்லா காய்ச்சி ஒத்திப்பா பாருங்க சீவய்ட்ட சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான சடங்கு ராமானுஜ சம்பந்தம் ஏற்படுறதுக்காக பண்ணப்படுறது அப்போ அதை பண்ணிண்ட வாழுக்கு தான் திருமந்திரன் துயன் ஸ்லோகம் கிடைக்கும் அந்த பண்ணிவிட்ட ஆச்சாரிய நிலத்தில் தான் அந்த உபதேசத்தை பெறணும் அதை போல பராசரவட்டருக்கு அந்த உபதேசம் எம்பார் இடத்துல தான் வாங்கணும் கூறத்தாழ்வானுக்குன்னு சீடர்கள் இருக்கார் இவர் இந்த திருமந்திர உபதேசம் பண்ண ஆரம்பிக்குச்சே மற்ற பேருடைய சிஷர்கள்லாம் வெளியேறலாம் நம்ம சிஷ்யால் மட்டும் இருந்தால் போறோம் அப்படின்னு சொல்றார் அவர் குமாரர் பட்டரே எழுந்துட்டார் அவருடைய பிள்ளை ஆனால் அவர் எழுந்துட்டார் ஏன்னா அவர் எம்பார்கிட்ட போனோம் அவர் தான் அவருக்கு சம்ஸ்காரம் பண்ணியிருக்கிறவர் சரி போறேன்னு வெளியில போனார் திடீர்னு கூறத்தாழ்வான் பட்டரே நீர் போவாண்டான்னு திரும்பி வாரும்னார் சரின்னு திரும்ப வந்தார் உட்கார்ந்து விட்டார் அப்போ அவர் பார்த்து கேட்குறார் இங்கே இருக்காதே போன்னு நான் இப்போ தான் சொன்னேன் அப்படி சொல்லச்சே என்னை பற்றி நீ என்ன நினச்சிண்டீர் போகாதே திரும்பி வான்னு நானே தான் கூப்பிட்ருக்கேன் அப்போ என்னை பற்றி என்ன நினைச்சுட்றீர் நீரேன் போன்னு சொல்லச்சேவும் கேள்வியே கேட்கலே வான்னு சொல்லச்சேவும் கேள்வி கேட்கல அதுக்கு பட்டர் பதில் சொன்னாரா நீர் ஆஷான் உம்மை இஷ்டம் ஒரு பொருள் உம்முது அந்த பொருளை இங்கே வச்சாலும் பொருள் கேள்வி கேட்காது இப்போ இதை எடுத்து நான் கொஞ்ச நேரத்தில் இங்கே வச்சாலும் அது கேள்வி கேட்காது எனது என் சொத்து அது என்னதா இருந்ததுன்னா கேள்வி கேட்காது இல்லையோ அதை போல் பட்டர் நான் உங்க சொத்து கேள்வி கேட்க மாட்டேன் நீர் அங்கே அனுப்பிச்சா போயிட்டு வரேன் நீர் சொல்கிறீர்னா கேட்குறேன் அப்படி இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும் ரொம்ப பெரியவர்களுக்கு நம்ம ஆட்பட்டிருக்கோம் அவரை குருவாக ஏற்றுன்னு இருக்கோம்னு சொன்னால் ஒண்ணும் நமக்கா தெரியணும் இல்லை பெரியவர்கள் சொன்னாலான்னு கேட்டுக்கணும் அதனால் நான் ஒன்றும் இல்லை நீர் உபதேசிக்கிறதுனா சரின்னு விட்டார் பட்டர் ஊறத்தாழ்வானவருக்கு பதில் சொல்கிறார் நான் ஏந்திரிமா நீர் அங்கே போவேண்டாம் இங்கேயே உபதேசம் வாங்கிக்கும்னு சொன்னேன் இங்கேந்து நீர் அவரிடத்துக்கு போறதுக்கு ஒரு அஞ்சு ஏழு நிமிஷம் ஆகும் அந்த ஏழு நிமிஷம் வரைக்கும் உன் உடம்பு இருக்குமா உயிர் இருக்குமான்னு தெரியாதே அப்ப போறதுக்குள்ள நீர் இறந்து போயிட்டீர்னால் நான் உபதேசமே பண்ணாம நீர் இறந்து போயிருப்பீரே இந்த வம்பு வாண்டான்னுட்டு தான் நானே சொல்றேன்னு சொல்லிட்டேன் உட்காந்துக்கோம்னா பெத்த பிள்ளையனிடத்துல எந்த தாப்பனாராவது நீ எடுத்த வீட்டுக்கு போறதுக்குள்ள பிராணம் போனாலும் போடும் அதனால உட்காரு உபதேசம் பண்ணுறேன்னு சொல்லுவாளா அந்த அளவுக்கு வைராக்கியத்தோட பெரியோர்கள் வாழ்ந்திருக்கா இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த அளவுக்கு சரீரம் நிலை நிலையில்லாதது இருக்கிறாப்பில் இருக்குமே தவிர மாறிப்படுற சொல்லியும் அப்போ சரீராணி அனித்தியானி விபவோ நாஸ்தி சாஸ்வத்தா சரி சரீரம் அனித்தியமாக இருக்கட்டும் போட்டு வச்ச பணம் நித்தியம் தானே சுவாமி அதை விட சீக்கிரமாக அதுபாடுங்கிறார் நீ நினைச்சுட்டு இருக்கே அது நிற்கும்னுட்டு நிற்காது இங்கே வராப்பில் இருக்கும் இதுக்கு செலவழியும் இங்கே வராப்பில் இருக்கும் அடுத்ததுக்கு செலவழியும் கடைசியில் என்ன இருக்குன்னா இனிமே அடுத்த ஒன்றாந்தேதி தான் இருக்கும் அங்கே ஒன்றுமே இல்லை கோவிலில் சுண்டல் நிறையா பண்ணுவா கூடையெல்லாம் வச்சிருப்பார் கூட்டம் எவ்வளவுன்னு பார்த்துப்பார் அந்த கண்ணளவு அந்த சுவாமிக்கு ரொம்ப நன்னா தெரியும் நூறு பேர் இருந்தால் கை எவ்வளோ எடுக்கணும் ஐம்பதா இருந்தால் எவ்வளோ எடுக்கணும் கொஞ்சம் கூட்டம் நிறையா இருக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா எவ்வளோ எடுக்கணும் எல்லாம் அவருக்கு தெரியும் அந்த எப்படியோ தெரியாது கடைசி ஆளுக்கு கொடுத்து முடிக்கிறச்சே அப்படி கூட ஒரு கவுத்துருவார் கவுத்தாருன்னா உள்ள ஒன்றும் இல்லை கடுகு மிளகு தான் இருக்குன்னு அர்த்தம் சுண்டல்லாம் இல்லை இனிமேல் பாக்கி கடுகு தான் இருக்கு அவா பார்த்துக்க வேண்டியதான் இனிமேல் கடுகு தள்ள கொட்டும் போரும் போரும் சுண்டல் வாங்கிட்டாச்சுன்னு முடிச்சிடுவாள் இல்லையோ அவ்வளோதான் இல்லை அத போல என்ன பணம் வந்ததுன்னாலும் உடனே காணாப்படுறது நிற்காது இவாழ்கிட்ட போகிறது இவாழ்கிட்ட போகிறது இவாளிட்ட போகிறது எங்கிட்ட எங்க நிக்கிறது இப்போ அப்படியே நான் தான் வாங்கணும் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் வீடு வாங்கணும் நான் பத்து லட்சம் சேர்த்து வச்சிருந்தேன்னா கடன் முப்பது லட்சம் வாங்கினா தான் வீடு வாங்க முடியாது அப்பவும் பணம் எங்கிட்ட நிற்கிறதா தெரியல இப்போ ஒருத்தர் ஓஹோன்னு பணம் வச்சுருக்கார் பிள்ளைக்காக பொண்ணுக்காகன்னா கல்யாண ஆனன்னைக்கு மறுநாள் வந்து பார்த்தா கட்டில காணும் வீரோ வச்சிருந்ததை காணோம் எத்தையும் காணோம் எங்கே போச்சு பொண்ணுக்கு சீர் கொடுத்துட்டாங்கிறா அவ்வளவுதான் இது ஒன்று நம்ம கிட்டே நிற்கவே போறதில்லை இப்போ நிறைய பணம் ஆயிடுச்சுன்னா ராஜாவுக்கு பொறுக்காது நம்ம தேசத்தாழ்றவா இருக்கா பாருங்க வரி போட்டுடுவா உடனே உங்ககிட்ட நிறையா இருக்காப்பு இருக்கே நில உச்சவரம்பு சட்டம் கொடுத்தாச்சு நிலத்தெல்லாம் கொண்டு கஜான வல சோத்ரு அவருக்கு பிடிக்காது இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா திருடாலுக்கு பிடிக்காது ஏன் இவங்ககிட்டே இருக்கணும் வாண்டாமே வாண்டாம் திருடனாக அவனுக்கு எடுத்துன்னு போவான் தீவிரவாதிகள்லாம் இருக்கா பாருங்க ஏழைகளுக்கு போக வேண்டிய பணத்தை இவரதுக்கு நிறையா சேர்த்து வச்சுருக்கார் தர்ம காரியத்துக்காக கொள்ளையடிச்சேன்னு அவன் எடுத்துட்டு போய்ட்டுறான் இது ஒன்றுமே வேண்டாமா வீட்டில் குதிரக்குள்ள நல்லா வச்சுப்போம் சுவாமி பணம்லாம் வச்சா எடுத்துன்னு போயிடுவா போல் இருக்கு நான் பெரிச்சாளி வந்து சாப்பிட்டு போய்டுன்னுட்டான் வேதாந்த தேசிகன் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார் நிறைய நெல் வச்சுப்பே நெல்லை எலி கடிச்சு மொத்தமே சாப்பிட்டுட்டு போய்டும் உருண்டோடிடும் செல்வம்னு சொல்கிற மொழியோ லக்ஷ்மி தேவிக்கு வேற எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்திருந்தால் அவளுக்கு பிடிக்காது இதெல்லாம் ஒரு வழக்கம் வச்சுருக்கா தெரியுமா கொஞ்சம் பாருங்க நடக்குமான்னு சாயங்கால வேலையானா பின்பக்கத்து கதவை வை வாச கதவை வை விளக்கேத்திருக்கிற வேலை சந்து பக்கம் சாத்திடு அதெல்லாம் இதெல்லாம் என்னத்துக்கு தெரியுமோ வந்த லட்சுமி கொஞ்சம் நம்ம அவளை பார்க்கலன்னா கிளம்பி போடுவோம் தான் இத்தனையும் அந்த நாள்லேருந்து ஏற்படுத்தி வச்சிருக்கா சாமி அப்படிப்பட்ட ஸ்திரீ நாரிமணி அவள் வர்றவ எங்க கதவை திறந்துருக்கு கிளம்பறேன்னு பார்த்துட்டு இருக்காள் என்னால் அர்த்தம் என்ன இப்படித்தான் செல்வம் துளி இடுக்கு இருந்துன்னா கிளம்பி போடும் அர்த்தம் அதுக்கு தான் இந்த கதவை சாத்தியவே கதவை சாத்திவேன்னு சொல்லியிருக்கா வராப்பில் இருக்குமே ஏதாவது நிற்காது அப்போ உடம்புன்னு நித்தியமா இல்லை செல்வமும் நிற்கிறதா இல்லை எனக்கு ஒரு நாலாயிரம் வருஷம் ஆயுள் இருக்கான் நான் பத்தாயிரம் வருஷம் வாழ்வேனா அப்படின்னு இருந்தால் கூட சரி அதை விட மிருத்யு தெய்வம் தெருக்கோடியிலேயே நின்றுட்டுருக்குங்கிறார் எப்போ வாங்கின இவன் உயிரேங்கிறதுக்கு மிருயு தெய்வத்தை இருக்கு கால காலதெய்வத்தை அவர் எப்போவுமே நம்ம வீட்டுக்கு அந்த கோடியில் நின்றுட்டே இருப்பலாம் கொஞ்சம் தானே இடவழி கொடுத்தான்னா இவன் வீட்டுக்கு கதவை தட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வேற காத்துட்டு இருக்கார் இதுக்குள்ள இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே உடம்போ நித்தியமா இல்ல பணமோ நித்தியமா இல்ல நிக்க மாட்டேங்கிறது மிருத்யுதேவத்தை காத்துட்டு இருக்கார் நித்தியம் சந்நிகிதோ மிருத்யுகூ கர்த்தவியோ தர்ம சங்கிரஹா அப்ப ஒரே வழி இந்த எதிரிகள் எல்லாரையும் சமாளிக்கிறதுக்கு என்ன தெரியுமோ வழி தர்மம் பண்ணு தர்மம் பண்ணு தர்மம் பண்ணு அதை பண்ணிருந்தியானால் மிருத்யு வர்றதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை இல்லையே ஏனால் மிருத்யு வந்து நம்ம உடம்ப வாங்கிட்டா கூட நம்ம புகழ் உடம்பாளர்களாக இருப்போம் தர்மம் பண்ணால் புகழ் கிடைக்கும் பாருங்க புகழுனுடைய உச்சிக்கு போயிருக்கார் தார்மிகராக இருந்திருக்காருனால் நமக்கு உயிர் போன பிற்பாடும் சம்ஸ்கிருதத்தில் ஒன்று சொல்லுவா கீர்த்தி மூர்த்தின்னு பேரு கீர்த்தி மூர்த்தினா மூர்த்தின்னா உருவம் இப்ப நம்ம ஒரு உருவத்தோட இருக்கோமோ இல்லையோ உயிர் போன பிற்பாடு இந்த உருவம் இருக்காது ஆனா கீர்த்தி மூர்த்தியா இருப்பாளாம் புகழே ஒரு உருவத்தை அவரா எத்தனை தர்ம சத்திரம் கட்டி வச்சிருக்காரு சுவாமி எத்தனை அன்னதான சத்திரம் கட்டி வச்சிருக்கார் மகானுபாவம் இந்த கல்லூரியை கட்டி வச்சார் எத்தனை பிள்ளைகள் இளவரசமா படிக்கிறது தெரியுமோ அவர் பேர் எப்போவுமே நிற்கும் அந்த கல்லூரிக்கு பேர் வச்சிருப்பா அந்த பேரை நினைச்சுட்டே இருப்போம் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அவரை பத்தி தெரியுமான்னு கூட தெரியாது ஆனால் படிக்கிறா படிக்கிறாளோ இல்லையோ இதுக்கு தான் ஒரே வழி தர்மம் மண்ணுங்கிறார் அதனால உடம்பு நிற்காதேன்னு கவலைப்படாதே பணம் நிற்காதேன்னு கவலைப்படாதே அந்த பணத்தை சரியான தர்ம வழியில செலவழிச்சுட்டேனால் அது நிற்கும் கட்டி வச்சாச்சு யார் வேணால் வந்து படிக்கலாம் கிணறு வெட்டிவிட்டேன் குளம் வெட்டிவிட்டேன் யார் வேணால் ஊர்க்கேணியில் வந்து ஜலம் எடுத்துக்கலாம்னா இப்போ எத்தனை இடத்துல கிணறு இருக்குது எத்தனை இடத்துல குளம் இருக்குது இதெல்லாம் யார் கட்டினா நமக்கு தெரியுமோ அவெல்லாம் பேர் போட்டுக்கிறதே இல்லை இப்போ யாராவது ரெண்டு குழல் விளக்கு இப்போ நான் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட கோவிலில் அது முழுக்க பேர் எழுதிடுவா உபயம் அப்படின்னு போட்டு அவர் பேரை ரொம்ப தடியாக எழுதி கடைசியில் ஒரு பேர் எழுதின வேகத்தில் வெளிச்சமே வரல அது வர்றதுக்கு தானே குடல் விளக்கு போடுறா அது எவ்வளோ பேர் செய்திருதாருனா அது வெளுப்பு வழக்கு வெளிச்சம் வரணும் இல்லையோ இவர் வருது இப்போ இதை போல சின்னத்தை பண்ணிட்டு நிறைய பேர் வாங்கிக்கணும்னு இருப்பா அப்படி தர்மம் பண்ணவே கூடாது இப்போ தர்மங்கிறது வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாள் இல்லையோ நாம பண்ணுற தர்மத்தை பண்ணிடணும் அதற்குரிய கணக்கை பகவான் இப்போ ஸ்ரத்தயா தேயம் அஸ்ரத்தையா அதேயம் ஸ்ரீயா தேயம் தேயம் பியா தேயம் சம்விதா தேயம் அத்தயதி தே கர்ம விசிகிவா விற்பவிச்சிகிவா சாத் ஏதாத்திர பிராமணா சம்மரிசின யுக்தா ஆயுக்தா அலூக்ஷா தர்ம காமா சூ யா தே தத்வர்த்தேரன் ததா தத்வர்த்தே உபனிஷத்து ரொம்ப ஆச்சரியமாக சொல்றது கொடு எப்போதும் தர்மம் பண்ணின்றேரு தர்மம் பண்ணுறது ரெண்டு வகை ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனுஷ்டானங்களை விடாமல் செய்தல் காலை எழுந்திருக்கிறது நீராடுறது முன்னாடி பல் விளக்கிறது பூஜை பண்றது வேண்டியவர்களுக்கு விருந்தோம்பல் செய்கிறது கைகால ஒழுங்காக அலம்பிக்கிறது ஆச்சமனத்தை சரியா பண்ணுறது ஆரையும் சுடுசொல் சொல் பேசாது இருக்கிறது நமக்குள்ள நாம வழிவகுத்துக்கிறோம் பாருங்க இதெல்லாம் தனி மனித ஒழுக்க தர்மம் இன்னொரு வகை தர்மம் இருக்கு இப்போ இப்போ சிராதம் பண்ணுறது தர்ப்பணம் பண்ணுறது எல்லாம் தனி மனித ஒழுக்கம் ஆனால் பொதுவாக நம்ம தர்மம்னு புரிஞ்சிக்கிறது கிணறி வெட்டி வைக்கிறது குளம் வெட்டி வைக்கிறது நிறைய மரம் நட்குளத்துக்கு வேண்டியதை பண்ணி வைக்கிறது ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் வெளியில பண்ற தர்மம் அப்ப நமக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு நான் ஒழுக்கத்தோடு இருக்கிறது வெளியில பண்ற தர்மம் இருக்கு புறத்தியார் நன்னா இருக்கிறதுக்காக நான் செல்வத்தை பகிர்ந்து கொள்வது இதை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுங்கோ அதை நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா அப்பதான் அந்த செல்வம் நிலைச்சிருக்குன்னு அர்த்தம் அது அங்க போகாம எங்கிட்டேயே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா செல்வம் நிலைக்காது ஏதோ அந்த மகாலட்சுமி தேவிக்கு போயிண்டே இருக்கணும் ஒரு இடத்துல நிற்கக்கூடாது போனோம் போனோம் போகணும் இதுக்கு நம்மளே சாமர்த்தியமாக என்ன பண்ணணும் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை உள்ளே உள்ளே வச்சுட்டு இருந்தோம்னால் அவ போனோம் போனோம்னு பார்த்துட்டு இருக்கிறவரை நம்ம உள்ள நிறுத்தி வச்சா எப்படி நிற்கும் அதனால தான் கொஞ்சம் சாமர்த்தியமாக ஆறாருக்கு தேவை இருக்கோ அவரவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தோம் செல்வத்தை கொடுக்குறோம்னால் நம்ம இது பண்டை மாற்று பண்ணுறோம் இப்போ பணத்தை கொடுத்துட்டு புகழை வாங்கிக்கிறோம் புகழை வாங்கிக்கிறதுக்கான பணத்தை கொடுக்கல அத நான் சொல்லவே இல்லை இப்போ புகழ் பாடுக்கு தானே வரும் கொடுக்குற காரியத்தை நம்ம ஒழுங்கா செய்தோம்னா புகழ் கிடைச்சிடும் புகழ் நிலைக்கும் பணம் நிலைக்காது இப்ப மாற்றி வச்சிருந்தோம்மோ இல்லையோ நிலைக்கிற பொருளா வச்சுன்னுட்டா இப்போ இப்ப பணம் பொருளாதார வீக்கம் அடைஞ்சுட்டே போது சுவாமி அதுக்கு அப்ப என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் தங்கமா வாங்கி வைங்கோ கையில ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் பணம் இருக்கு போல் இருக்கே அக்ஷய திருத்தியை வேற வந்திருக்குன்னு வா அக்ஷய திருத்திக்கும் தங்கத்துக்கெல்லாம் ஒரு சம்மந்தம் இல்லை இப்போ இல்லை ஏதோ சமீப காலத்தில் கண்டிப்பாக தங்கம் வாங்கினா தான் அக்ஷய கிருத்தியாக ஓடும் அதுக்கு முன்ன திவித்தீய எண்ணிக்கை வாங்கிவிடுங்கிறா என்ன இப்போ திருத்தீய எண்ணிக்கை போனால் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குமோ நீங்கள் வேணால் அமாவாசை என்றைக்கே வாங்கி விடல அக்ஷய திவிதைய எண்ணிக்கை வாங்கி அதை முன்பதிவு எல்லாம் பண்ணலாங்கிறா இப்போ எப்போது திருத்தியை அடுத்த பட்சம் திருத்தியை வரணும்னால் அதுக்கு முன்பட்சத்து திருத்தியிலையே எங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா தங்கம் கொடுங்கன்னா ஏன் அதை வாங்கி வைக்கிறா ஐம்பது ரூபாங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டு போய் முப்பதாயிரம் ஆகும் ஆனால் அது தங்கமாக இருந்ததுன்னா எந்த காலத்தில் விற்றா கூட அதே ஐம்பதனாயிரம் ரூபா கிடைக்க இல்லையோ அதுக்காகத்தான் அதை தங்கமாக மாற்றி வச்சுட்றா அதை போலத்தான் இந்த ரிஷி சொல்கிறார் இப்போ நீ பணத்தையாக வச்சுன்றது ஆனால் அது தேஞ்சின்னு போயிடும் அதை தர்மமாக மாற்றிடுங்கிறார் பணமாக வச்சுக்காதே தர்ம காரியம் பண்ணி தர்மமாக மாற்றிடும் புகழாக அப்போ அது ஒன்று விட்டு நீங்காமல் எப்போவும் இருக்கும் இதை தான் கீர்த்தி மூர்த்தின்னு சொல்கிறோம் புகழுடம்பாளர்கள்னு சொல்கிறோம் அது நிற்கும் பிராணனே போன விற்பாடு கூட நாம செய்திருக்கிற தர்மம் தலைய காத்துன்னு நிற்கும் இல்லையோ ஆ பிரயாணாது அகரஹர் அனுஷ்டீயமானன்னு சொல்வார்கள் கடைசி மூச்சு வரைக்கும் இறுதி பிரயாணம் தொடங்குகிற வரைக்கும் ஞானத்தை சம்பாதிச்சுட்டே இருக்கணும் செல்வத்தை கொடுத்துடே இருக்கணும் ரெண்டு வேற ஞாபகம் வச்சுங்க ஞானத்தை சம்பாதிச்சுட்டே இருக்கணும் செல்வத்தை பகிர்ந்து கொடுத்துண்டே இருக்கணும் மதுரையிலே ராமானுஜருடைய சீடர் ஒருத்தர் அவருடைய தர்ம இவர்கள் மதுரையில் வாழ்ந்துட்டு ஆரோ ஸ்ரீரங்கத்திலேருந்து தெற்கு நோக்கி ஆழ்வார்த்த நகரிக்கு பிரயாணமா போறா சிவைகுண்டா நவதிருப்பதி எல்லாம் சேவிக்கலாங்கிறதுக்காக போயின்னு இருக்கா அந்த முதலே இருக்கிற வீட்டில் தங்கி சாப்பிட்டுட்டு போகணும்னு அவளுக்கு ஆசை வழிபோக்கர்கள் உணவுக்கு வேற வகை இல்லை அதனால மதுரையில அவர்கள் வீட்டுக்கு வரா கணவன் வெளியில் போயிருக்கார் மனைவி தான் இருக்கா தர்மமாத்தனையும் தெரிஞ்சவோ அவ வீட்டுல அப்ப இல்லை வெதக்கோட்டை நெல்லு தான் இருக்கு விதக்கோட்டை நெல்லுன்னா அடுத்த பட்டம் விதைக்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்துவா உணவுக்கு பயன்படுத்த மாட்டான் குதிரில அது மட்டும்தான் இருக்கு விதைக்கிறதுக்கு ஆளை கூட்டினத்துக்காக கணவன் வெளியில் போயிருக்காரு அதற்குள்ள விருந்தோம்பலுக்கு பக்தர்கள்லாம் வந்துட்டா ஒன்னவ கவலைப்படலை கிடுகன்னு விதைக்கோட்டை எடுத்தா மொத்த பேருக்கு சமைச்சா போட்டா சாப்பிட்டுட்டு திருப்தி ஆசீர்வாதம் பண்ணிட்டு நன்னார் பே போயிட்டா வெளியில போன கணவன் வந்தார் விதைக்கிறதுக்கு ஆ பட்டத்துக்கு ஆள் எல்லாத்தையும் கூட்டின்னு வந்தார் அவர் போய் திறந்து பார்த்தா குதிரில் ஒன்றுமே இல்லை விதை வச்சிருந்தேனே விதைக்கோட்டை நல்ல எங்கேயோ காணுமே எங்கே போய்த்துன்னா அவள் பதில் சொன்னான் விதைச்சூட்டேன்னு அவள் எங்க இப்பதான் ஆளைய கூண்டு வரேன் அதுக்குள்ள நீ எப்படி விதைப்பேனா விதைச்சாச்சு அப்ப அறுவடை எப்ப பண்ண போறேன்னா இந்த லோகத்துல இல்ல அந்த லோகத்துல அறுவடை பண்ண போறேன்னா அவள் அப்ப விதைக்கிறது இங்க விதைச்சுண்ணமா விருந்தோம்பல் பண்ணிட்டாளோ இல்லையோ தர்மம் சம்பாதிச்சிருக்காவோ அந்த தர்மத்தை இங்க நான் விதைச்சேன்னா எனக்கு முக்தி கிடைக்கும் அந்த லோகத்துல கிடைக்கும் அதனால இங்க விதைச்சு இங்க அறுவடை கிடையாது இங்க விதைச்சு அங்க அறுவடை இது என்னன்னா நம்பராபல இருக்கா நடந்து தான் தர்மத்தை சம்பாதிச்சு எப்போதைக்கும் இருக்கும் ஆனா சட்டுன்னு தர்மம் கண்ணுக்கு படாது மக்களுக்கு நம்பிக்கையே மாட்டேங்குது தர்மம்னு ஒரு உருவோட வந்ததுன்னா நம்புவோம் அது உருவோட இருக்கும் இருக்கும் காண முடியாது இருக்கும் ஆனா ரொம்ப நல்லதெல்லாம் நமக்கு பண்ணிட்டே இருக்கும் கர்த்தவ்யோ தர்ம சங்கிரகா அதனால் கீர்த்தியை சம்பாதி கொடுக்க தர்மத்தை விடாமல் செய் அதுதான் எப்பவும் நிலைக்கும் சரீரம் அனித்தியமாக இருக்குது செல்வம் உருண்டோடின் இருக்கு மிருத்து தேவத்தை பக்கத்திலேயே தெருக்கோடியில காத்துட்டு இருக்கார் அப்ப ஒரே வழி தர்மத்தை விடாமல் செய்வதுதான் அப்படின்னு இரண்டாவது கருத்து பார்த்தோம் அடுத்தது பரதனே சொல்ற அழகான கருத்து இது எல்லாருக்குமே முக்கியம் அவர் என்ன சொல்றார் நூறு வருஷம் ஒருத்தன் கஷ்டப்பட்டான்னா கூட நம்பிக்கை இழக்கவே வேண்டாம் நூத்தி ஓராவது வருஷம் நல்லது நடக்கும் இது பரதனுடைய வாக்கியம் இது எல்லாருக்குமே தேவைப்போ யார் மனசுடஞ்சு போயிட்டாலோ இனிமே நமக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறாளோ அப்படி நினைக்க வேண்டாம் ஏன்னா பரதன் அப்படித்தான் நினைச்சோனுட்டான பதினாலு வருஷம் ராமன் என்ன திரும்பி பார்க்க போறது இல்லையே வருத்தம் 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 சோகம் 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 அந்த சமயத்துக்கு ஹனுமான் வருகிறார் இந்த ஹனுமான் தாவி வந்து குதித்து பரதன் அதுக்குள்ளே ராமன் வர்றதா இல்ல போல் இருக்கு என்னை கைவிட்டுடுறதா முடிவு பண்ணிவிட்டார் அதனால் நெருப்பு மூட்டி சிதையில் குடித்து உயிரை முடித்து விடுவோம் தப்பான முடிவுக்கு வந்து சத்ருகன கூட்டான் நெருப்பு மூட்டியாச்சு வலம் வர ஆரம்பிச்சுட்டான் பரதன் அப்பதான் ஆகாசத்துல ஹனுமான் வரார் இப்படி பரதன் பண்ணுவான்னு ராமனுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா ராமன் பரத்வாஜ ஆசிரமத்துல தங்கிட்டு இருக்கார் சீக்கிரம் போ ஹனுமன் இவன் தப்பு பண்ணிடுவான் நான் வரலேன்னு நினைச்சி தற்கொலை பண்ணாலும் மன்னிப்பான் ஹனுமானே நீர் போய் தடுத்து நிறுத்தும்னா ஹனுமார் அதுக்கு தான் வந்தார் வந்தவர் கீழே இறங்கினவர் தானே தன் கையாலேயே அந்த கரிய அழிச்சுட்டார் எரிஞ்சுட்டு இருந்து சொல்லியோ எரிஞ்சு தாத்தான விட போறான்னு தன் கையாலேயே அழிச்சுட்டார் அப்பவர் சொல்றார் அண்ணல் வந்தனன் ஆரியன் வந்தனன் ஏன் பரதா அவசரப்படுறே இன்னும் பதினாலு வருஷம் முடியல அரை நாள் பாக்கி இருக்கு இந்த ராத்திரி முடிஞ்சு சூரியன் உதிக்கிற காலத்திலே குலத்துல பிறந்த ராமன் பழிச்சு நாங்க தோன்ற போறார் சூரியனும் தோன்றும் சூரிய குலத்துல பிறந்த ராமனும் தோன்றுவார் உனக்காக அதோ ராமன் தோன்றுகிறார்னு கை காட்டினார் நல்ல வேள ஹனுமான் பண்ணின பாக்கியம் அந்த சமயம் ராமனுடைய புட்பகிமானம் வந்துடுத்து வந்திருக்கலேன்னு வச்சுக்கோங்க இவனை யார் சமாதானப்படுத்துறது அப்புறம் ஏற்கனவே இவனை தான் அங்க கை காட்டினார் அப்ப அந்த பரதன் சொல்றான் நல்ல வார்த்தை சொன்னீர் பதினாலு வருஷம் காத்து இருந்ததுக்கு பால் வார்த்தா போல ஒரு நல்ல வார்த்தை சொன்னீர் ஆகவே எவ்வளவு நாள் காத்துன்னு இருந்தாலும் எத்தனை கொடுமைகளை அனுபவித்தாலும் இந்த நீண்ட பாதைக்கு கடைசியில வெளிச்சம் இருக்கு அந்த நம்பிக்கை கண்டிப்பா இருக்கணும் யாரு இழந்து போயிட்டோம்னு துக்கப்பட தேவையில்லை உற்சாக இழந்துடாதீங்கோ மன அழுத்தம் வேண்டாம் இப்போ கல்யாணி பத காத்தேயம் பிரதிபாதிமே ஏதி ஜீவந்தம் ஆனந்தா நரம் சதாதபி ஒரு மனிதன் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து முடிச்சிருந்தா கூட நூறு ஆண்டுகளும் கட்டமே அனுபவிச்சிருந்தா கூட நூற்றி ஓராவது ஆண்டு நல்லது நடக்கும் நடந்தே தீரும் எதனால் இப்படி சொல்கிறாருனால் அப்படியே இந்த வாழ்க்கைங்கிறது சக்கர சுத்துறது பாருங்க நமக்கு எல்லாம் எத்தனை வருஷம் நம்ம ஒரு நூறு வருஷம் இருக்கோன்னு வச்சுங்களேன் முப்பது 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 தொண்ணூறு வயசுக்குள்ள மூணு தர ராசி சக்கரம் சுத்திடும் ஏன் அது சுற்றுங்கிறேன் பன்னெண்டு ராசியோ இல்லையோ அதுக்கு சாரம் இப்போ உள்ள சரிக்கிறதுக்கு ரெண்டரை ரெண்டரை வருஷம் ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷம் வச்சுருந்தேன்னா பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு ரெண்டரை முப்பது வருஷம் இதனால தான் முப்பது வருஷம் வர்றதுக்குள்ளே நமக்கு எல்லாருக்கும் எல்லா ராசியும் சுற்றிடும் அறுபதாவது வயசு இருந்தோம்னா ரெண்டாவது தினம் சுற்றிடும் தொண்ணூறாவது வயசு இருந்தோம்னா மூணாவது தினம் சுற்றிடும் இந்த ராசிக்குள்ளே எவ்வளோ போய்ட்டு வராளுன்னா ஒரு மாசத்துக்குள்ளே சந்திரன் எல்லா ராசிக்குள்ளும் போயிட்டு வந்துடுவார் ஒரு மாசத்துக்கு ஒரு ராசி சூரியன் போறது சூரியன் மாசத்துக்கு ஒரு ராசி அவர் எந்த ராசியில இந்த மாசம் நுழையிறாரோ அதுதான் மாச பரப்பு இப்ப மேஷ ராசியில நுழையிறார் வச்சுக்கோங்க சித்திர மாச பரப்புன்னு அர்த்தம் அத போல அந்தந்த ராசியில நுழையிறாருன்னா ஒரு மாசம் இருப்பார் அடுத்த மாசம் ராசி மாறிடுவார் அப்ப பன்னெண்டு ராசியும் ஒரு வருஷத்துக்குள்ளே சுத்திடுவார் அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கார் இப்போ குரு தான் ரொம்ப சனி பகவான் ரொம்ப மெதுவாக சுத்துவார் குரு தேவல ஒரு வருஷத்துக்கு ஒன்னா சுற்றுவார் அப்போ பன்னெண்டு வருஷத்துல முடிச்சிருவார் குரு சுத்தினா வருஷத்துக்கு ஒரு ராசி பன்னெண்டு வருஷத்துல பன்னெண்டு ராசி ஆனால் சனி பகவான் சுத்தினார்னால் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ராசி அப்பன்னா முப்பதாவது வருஷத்துல தான் ராசி முப்பது வருஷம் முடிஞ்சதுன்னா அவர் பன்னெண்டு ராசியும் சுற்றிடுவார் எதுக்கு தெரியுமா இங்கே சம்ஸ்கிருத ஆண்டு கணக்கு அறுபது தான் ஞாபகம் இருக்கா பிரபவா விபவ மொத்தம் அறுபது வருஷம் அறுபது முடிஞ்சு போச்சுன்னா திரும்ப இருந்து பிரபவா விபவான்னு ஆரம்பிச்சிருவார் நம்ம ஆங்கில நாட்காட்டிய போல வரிசா ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் சொல்ல மாட்டா இருக்கு அந்த கணக்கு இருக்கு ஐயாயிரத்தி நூத்தி பதினெட்டு வருஷம் கலியுகம் பிறந்து ஐயாயிரத்தி நூத்தி பதினெட்டு வருஷங்கள் ஆயிடுது அது ரொம்ப அழகா கணக்கு வச்சுக்கலாம் நம்மாழ்வார் தான் கலியுகத்தினுடைய முதல் வருஷம் அத்தனை வருஷம் முன்னாடி தான் இந்த சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வார் தின் கரைய புளியமரத்தடியில அவதரிச்சிருக்கார் ஆகவே சொல்ல வந்தது முப்பது வருஷம் சனி பகவான் சுத்திட்டு வர்றதுக்கு முப்பது வருஷம் குரு சுத்திட்டு வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் பன்னெண்டுக்கும் முப்பதுக்கும் குறைஞ்ச பட்சம் பெருக்கல் தொகை எது பன்னெண்டும் அந்த பெருக்கல்ல கழியணும் முப்பது அந்த தொகையில் கழியணும் எதுவாக இருக்கும் இருபத்தி நாலு வச்சுட்டு முப்பது கழியாது முப்பத்தாறு வச்சுட்டு முப்பது கழியாது நாற்பத்தெட்டு வச்சுட்டு முப்பது கழியாது அறுபதாருந்தால் வந்துடும்யோ பன்னெண்டு அஞ்சு அறுபது முப்பது ரெண்டு அறுபது இல்லையோ அப்போ பன்னெண்டுங்கிறது குருவுக்கு முப்பதுங்கிறது சனி பகவானுக்கு இந்த ரெண்டு பேருக்கு சேர்த்து பொது எது அறவது அந்த சுத்தல் தான் இந்த வருஷ கணக்கு சுத்தல் தான் பிரபவா விபவான்னு திரும்ப திரும்ப நாம சுத்தே இருக்கோம் இதுல ரெண்டரை ரெண்டரை வருஷமா முப்பது வருஷத்துல சுத்திரும் பாருங்க தான் முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லையா முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லேன்னு வா முப்பது வருஷம் நன்னா வாழ்ந்தோம்னா ஒரு சுத்தி சுற்றிடும் சுத்தறத்துக்குள்ள கீழையும் பார்த்துடணும் மேலையும் பார்த்துனும் வாழ்க்கைன்னு இருந்தாலே மேலும் கீழும் வரத்தான் போறது தான் இருப்போம் நினைக்கவே கூடாது அதுல இன்னும் ஆபத்து சின்ன வயசுலலாம் நான் கட்டமே பட்டதில்லே இப்போ நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுத்துனா கொஞ்சம் எதிர்பார்க்க வேண்டியதுதான் ஏன்னா வேறு வழியில் சுற்றித்தானே ஆகணும் ஒரு புள்ளி ஒரு சக்கரத்தில் ஒரு புள்ளியை வைங்கோ சக்கரத்தை சுற்றி விடுங்கோ அந்த புள்ளி கீழே வந்து தான் ஆகணும் மேலேயும் போய் தான் ஆகணும் அதை போல் என் வாழ்க்கையில் நான் கட்டமும் தாகணும் மேலே வந்து தான் ஆகணும் இது சின்ன வயசுலயே கட்டப்பட்டுட்டோம்னா தாங்கிறதுக்கு சக்தியானு இருக்கும் சின்ன வயசுலலாம் ஒரு கட்டமும் வராமல் சட்டப்து பூர்த்தி ஆறுத்துக்கு சரியாக சூரியன் காத்துருந்தார்னா தாங்கிறதுக்கே சக்தி இருக்காது இது எப்போவோ கொடுத்துருந்தா கூட தேவல சாமி ஆனால் வயசு இளமையில் இருக்கிறச்சே கட்டம் வந்ததுன்னா இளமையில் வறுமை கொடுமைங்கிறா அப்போ என்ன ஆபத்து வந்தாலும் அதுவும் கட்டங்கிறா அதனால் நாம தான் பார்த்து கொண்டு வாழ்ந்தவர்கள்னா வாழ்ந்துட்டே இருக்க மாட்டா தாழ்ந்தவர்கள்னா தாழ்ந்துட்டே இருக்க மாட்டா இப்போ பட்டக்கால்லையே படும் கெட்ட கொடியே கொடும்னு சொல்லிட்டு இருக்கும் அது எல்லாமே முப்பது வருஷத்துக்கு அது வரைக்கும் பட்ட காலில் படலாம் கெட்டக்குடி படலாம் மாறித்தான் ஆகணும் அந்த நம்பிக்கை நம்ம ஒத்தொத்தருக்கும் வேணும் ஒன்று ஆயிடாது இப்போ லோகத்திலே எனக்கு இப்போ கொஞ்சம் கஷ்ட காலமாக இருக்கு பொறுமையோடு இருந்தேன்னா தானே இந்த நம்பிக்கை எனக்கு நல்லதில் கொண்டு போய் விடும் என்கிற உறுதியோடு இருக்கணும்னு சொல்றது प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ श्रय